மேட்டூரிலிருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்சி கல்லணை இடையே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் இளவரசன், தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் அங்கு எந்த மாதிரியான போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், நாம் இப்போ இருக்கும் பகுதி வந்து திருச்சி கல்லணை சாலையில் உத்தமர் சீலிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு தரைப்பாலத்தில் இருக்கோம். கல்லணை செல்லும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் அனைவரும் இப்பகுதி வழியாக தான் பேருந்துகள் செல்ல வேண்டும். இப்பொழுது முக்கம்பிலிருந்து காவேரி ஆற்றில் வந்து சுமார் 50,000 கனஅடி தண்ணீரும், கொள்ளிடம் ஆற்றில் வந்து சுமார் 80,000 மேற்பட்ட கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்படுவதால் வந்து இப்போ காவேரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு இந்த தரைப்பாலத்தின் மேல் வழியாக செல்கிறது கொள்ளிடம் பகுதிக்கு. இதனால் வந்து இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது வந்து போக்குவரத்து வந்து மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி வந்து கல்லணையிலிருந்து திருச்சி வருவதற்கான கொள்ளிட கரை காவேரி கரையில் இருக்கும் இந்த சாலை பகுதியாகும். உத்தமரசலியில் உள்ள தரைப்பாலத்தை கடந்து இப்பொழுது தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த திடீரென வந்த வெள்ளத்தால் இப்பொழுது உத்தமரசலி பகுதியில் உள்ள பயிரிடப்பட்டுள்ள வாழை சாகுபடி நிலங்கள் சுமார் ஒரு 300 வாழை நிலங்கள் வந்து மூழ்கி வருகிறது. ஏற்கனவே இதே போல் கடந்த வாரத்தில் வந்து மூழ்கி ஒரு வாரம் மூழ்கியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் வந்து இந்த தண்ணீர் வந்து காவேரியிலிருந்து கரைபுரண்டு ஓடி தற்பொழுது இந்த நிலங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகியுள்ளனர். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் இப்பொழுது கல்லணைக்கு செல்லும் பொது போக்குவரத்தை வந்து முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் இப்பகுதியில் வந்து யாரும் ஆற்றை கடக்க வேண்டாம், இந்த தரைப்பாலத்தை கடக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இரண்டு பக்கமும் வந்து போலீஸார் வந்து தடைகள் அமைத்து பொதுமக்களை தடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் ஒரு சில பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து திடீர் சுற்றுலாவாக இந்த இடத்தை கருதி நிறைய பேர் வந்து பார்வையிட்டு சென்று வருகின்றனர். தற்பொழுது வந்து இந்த வாழை சாகுபடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல்வேறு விவசாயிகள் இதெல்லாம் இருக்காங்க. சார் வணக்கம், இப்போ இந்த விவசாயி வந்து இந்த ஏரியாவில் வந்து எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? உத்தமரசியல் கீழ்ப்பகுதியிலேருந்து ஊர் வரை இந்த தண்ணி பாதிக்கும் சார். இதனால் இந்த வாழையெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையும் கை கொடுக்காது. ஒரு ஏக்கர் வைக்கணும்னாக்கா எப்படி சார் 1.5 லட்சம் செலவுப்படணும். இப்போ வச்சு 6 மாதம் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மொதல் உரம் வச்சுருப்பாங்க, மொதல் உரம் வச்சுருக்காங்க. மற்ற வேலை செய்ய ஒரு வேலை செய்கிறதுக்கு 10,000 மேலே ஆகும் சார். இது வரலையும் 4 வேலை செஞ்சு முடிச்சா தான் இந்தளவுக்கு வரும். பய குத்தம் வந்து 50,000 அப்படிங்கும்போது இது வரலையுமே 1.5 லட்சம் செலவு பண்ணிப்பாங்க சார். ஒரு 300 ஏக்கர் தண்ணி மொழி சார். ஐயா, இப்போ இதில் வந்து தொடர்ந்து வந்து நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வந்து வழக்கமாக காவிரி ஆற்றில் தண்ணி வரும், தரைப்பாலத்து மேலே போவோம். 300-400 ஏக்கர் வந்து விவசாய விளைநிலங்கள் வருஷம் வருஷம் இதாகுது. இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அரசுக்கு எதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா இந்த தொலைக்காட்சி வாயிலாக? 2005 வந்து தரைப்பாலத்தின் எண்டில் வந்து ஒரு 5 கம்மா வைக்கலான்னு பேசுனாங்க. அது 10 கம்மா வச்சாங்கன்னா இந்த பக்கம் வந்து அதிகம் வழியாது சார். தரப்பாலம் இருக்க வழியே இருக்கலாம். அந்த 5 கம்மா 10 கம்மா வச்சு நேராக குளத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா பாதிப்பு குறையும் சார். நன்றி. வினோத், இவர்கள் கூறியது போல் வந்து தண்ணீர் அதிகப்படியாக செல்லும்போது இந்த தரைப்பாலத்துக்கு அடுத்து வந்து 10 கண்மை, அதாவது இப்பொழுது 5 கண்மை கல்லணை பகுதியில் இருக்கிற மாரி வந்து 10 கண்மை கூடுதலாக கட்டினால் இந்த தரைப்பாலத்துக்கு மேலே தண்ணீர் வராமல் இந்த பகுதியில் உள்ள வாழை நிலங்கள் மற்ற சாகுபடி நிலங்கள் பாதுகாக்கப்படும்னு கூறுகிறாங்க. இந்த மற்றும் ஒரு இளைஞர் இருக்காரு, இந்த தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்கு, அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசு கோரிக்கைனா இது வந்து தொடர்ச்சியாக இதை வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அரசு முன்னணி எடுத்து இதை பண்ணணும். இது வந்து அரசு ஒரு மெத்தனை போக்காக விட்டுட்டு போயிடுறாங்க. இது கால கஷ்டப்படுறது யாருன்னா ஒரு பாமர மக்கள், விவசாயி தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஒரு விவசாயி ஒரு வேலை செய்யணுனாக்கா பல கஷ்டப்பட்டு தான் அதை செய்கிறாங்க. நகையெல்லாம் அடகு வச்சு தான் இந்த வெள்ளாமல் விடுறாங்க. இது வந்து அரசு வந்து ஒரு முன்னணியை நடத்த பண்ணுறாங்க. இதை வந்து இப்போ அடிக்கடி இது வர வெள்ளம்னு வந்துட்டாக்கா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னாக்க இந்த உத்தமசரி பக்கம் தான் அதிகம் பாதிக்கப்படுறது. உத்தமசரி மக்கள் தான் அதிக வேலை இல்லை. இது வந்து அரசு வந்து இது உண்டு, அதாவது வந்து வயல்களும் பார்த்திங்கனாக்கா ஆற்று உள்ள மண்களை புறாமைந்து வாழைகள் வந்து உண்டாக்கிறது. இது மறுபடியும் சீரமைப்பு பண்ணுனாக்கா ஒரு 50,000 வரைக்கும் செலவாகுது. வயிறு மறுபடியும் இதை சீர் வச்சு பண்ணு கொண்டு வரணும்னாக்கா இது வந்து அரசு வந்து முன்னே எடுத்து இது பண்ணணும். இது முன்னாடி பண்ணால் தான் இது மக்கள் வந்து முன்னேற முடியும், ஒரு விவசாயம் ஒரு முன்னேற முடியும். இதனாக்கா இது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்குது. இது
அரசு தான் ஒரு கவனத்துக்கு வந்து இதை செயல்படுத்தி எடுக்க நடத்தணும். தொடர்ந்து வந்து வினோத் நம்மிடம் மற்றும் ஒரு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த தண்ணி வருதுனால எத்தனை கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு சார்? இங்கேருந்து ஒரு 6-7 கிராமங்கள் துண்டிக்கப்படுது சார். இதில் தஞ்சை மாவட்டத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள், திருச்சி மாவட்டத்துக்கிட்ட மேற்கே தான் போக முடியுது, உத்தம்சேரிக்கு மேற்கே போகலாம், உத்தம்சேரி கிழக்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனோம்னா ஒரு 6-7 கிராமங்கள் வந்து ரொம்ப துண்டிக்கப்படுது சார். இதை எடுத்து எங்களை செய்யணும். போக்குவரத்து விவசாயத்திலேருந்து பொதுமக்கள் போக்குவரத்துலேருந்து எல்லா வகையிலையும் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது சார். ரொம்ப நன்றி வினோத். ஏற்கனவே இவர்கள் கூறியது போல் வந்து இந்த பகுதியில் வந்து காவிரி ஆற்றில் கரைபுண்டு தண்ணீர் ஓடினால் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த உத்தமரசியில் விவசாயிகளுக்கு வந்து ஒரு கண்ணீர் காட்சியாக தான் இருக்கிறது. தொடர்ந்து வந்து இதுபோன்று வந்து கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தால் வந்து தங்களுடைய விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும், அந்த விளைநிலங்களில் தண்ணீர் மட்டும் மூழ்காமல் விளைநிலத்தில் வந்து மணல் வந்து அதிகப்படியாக செருவதாகவும் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இதற்கான தீர்வாக வந்து விவசாயிகள் வந்து இதற்கு அருகிலேயே இன்னும் 10 கண்மாய்கள் வைத்து அதன் வழியாக தண்ணீர் சென்றால் எங்கள் ஊருக்கு தண்ணீர் வருவது குறையும் என எதிர்பார்க்கின்றனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. வினோத். மேட்டூரிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்சி கல்லணை இடையே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.